பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்ற தலைப்பிலே செய்திகளை கேட்டு வருகிறோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சுபாவ சம்பந்தமான சில பிரச்சனைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதை இன்றைக்கு பார்க்கிறது முதலாவது பெருமை. பெருமை ஒரு தீய குணம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். கணவனும் மனைவியும் சமம் என்ற நிலைமையில் இருந்து மாறி ஒருவருக்கொருவர் பெருமையாய் பேசும்போது அது குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. கணவன் மனைவி வித்தியாசமான குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் இருவரும் ஒரே சரீரம் என்ற நிலைமையில் பார்த்தால்தான் பிரச்சனை வராது. சில குடும்பங்களிலே குடும்ப பெருமை, அழகை பற்றிய பெருமை, படிப்பை பற்றிய பெருமை, வேலையை பற்றிய பெருமை என்று அடிக்கிட்டே போகலாம். அநேகருடைய குடும்பங்களே வேண்டாம், அநேகருடைய குடும்பங்களிலே இந்த விதமான பெருமைகள்னாலே குடும்பங்கள் பாதிக்கப்படுது. முதலாவது குடும்ப பெருமையை பற்றி பேசுகிறேன். சிலர் தங்கள் குடும்பத்தை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. எங்கள் குடும்பம் அப்படிப்பட்டது, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர், எங்கள் அம்மா அப்படிப்பட்டவர் என்று சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேயே எங்கள் குடும்பம் தான் ரொம்ப பிரமாதம்னு சொல்லுவாங்க. சரி, அப்படிலாம் இருந்தாலும் அது ரொம்ப பெருமையாக இல்லாதபடி இருப்பது நல்லது. இந்த நிலைமையில் சில மனைவிமாரும் அதே போல் பெருமையாக பேசுவாங்க. எங்கள் தங்கள் குடும்பத்தை ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. ஆகவே அதனால் பிரச்சனைகள் வருகிறது உண்டு. கணவன் அன்புடன் வாங்கித்தரும் பொருட்களை, ஒரு புடவையை கூட சில பெண்கள் ஏளனமாக பேசுவாங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரி கூட இதை மாதிரி கட்ட மாட்டாள், நாங்கள் அதை விட உயர்ந்ததாக கட்டுவோம்னு சொல்லுவோம். சரி, அப்படி இருந்தாலும் புருஷன் அன்போடு வாங்கி கொடுக்கறத கட்டுற பழக்கம் இருக்கணும். மதுரை ஆண்ட திருமல் நாய்க்கு மகார் திருமநாய்க்கு மன்னர் தன் அரண்மனையை கட்டி தன் மனைவியிட்ட கொண்டாந்து அதை காட்டினார். மனைவியை பார்த்து இந்த அரண்மனை எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லும்போது அவள் சொன்னால், எங்கள் அப்பா விட்டு குதிரை லாயம் கூட இதை விட நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த திருமல் நாயக்கர் மனைவியை அந்த வார்த்தையை கேட்டு கொண்டு போட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். பெருமையானதை பேசுகிறது எல்லா வட்டாரத்திலும் இருக்கிறது. நமது குடும்பம் உயர்ந்ததாக இருந்தால் அதுக்காக சந்தோஷம். அது நம்முடைய குடும்ப உறவை பாதிக்கக்கூடாது. உயர்ந்த குடும்பத்தில் பிறந்ததுனால அது நம்முடைய குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. 1 யோவான் 2:16 ஜீவனத்தின் பெருமை என்று வருகிறது. ஜீவனத்தின் பெருமை பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று இருக்கு. ஜீவனத்தின் பெருமை என்பதை ஆங்கிலத்தில் ப்ரைட் ஆஃப் லைஃப் என்று இருக்கிறது. தமிழ் புதிய திருப்புதலிலே செல்வ செருக்கு என்று வருகிறது. சிலருக்கு தங்களுடைய அழகை பற்றிய பெருமை உண்டு. சில பெண்கள் தாங்க ரொம்ப அழகானவங்களை நினச்சி புருஷனை அலட்சியப்படுத்துவாங்க. அழகாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக புருஷனை கேவலமாக எண்ணக்கூடாது. அதே போல் சில புருஷன்மாரும் நல்லா அழகாக இருக்கிறதுனால மனைவி கொஞ்சம் கருப்பாக இருந்தால் ரொம்ப குறைவாக பேசுவாங்க. இதனால் திருமணத்துக்கு அப்புறம் நமக்குள்ள இந்த பெருமைகளே இருக்கக்கூடாது. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த மாதிரி பெருமையான காரியங்களை பேசுகிறதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் வருதான்னு பார்க்கணும். சிலருக்கு படிப்பு, கல்வியை பற்றிய பெருமை இருக்கு. சில பெண்கள் நல்ல பட்டதாரி பெண்களாக இருப்பாங்க. அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிற மாப்பிள்ள கொஞ்சம் படிப்பு குறைவலாக இருந்தால் அதை மோசமாக பேசுவாங்க. இதே போல் நல்ல படித்த ஆண்கள் மனைவி கொஞ்சம் படிப்பு குறைவாக இருந்ததுனால ஏளனமாக பேசுவாங்க. உயர்ந்த கல்வி தப்பு அல்ல, ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மோடு இணைந்த கணவனோ மனைவியோ அது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அளவில் நம்ம பேசினா அது நல்லதல்ல. நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள பழக வேண்டும். சகோதரியே, நீங்கள் பட்டதாரியாக இருக்கலாம், உங்கள் கணவர் கல்வியில் குறைந்தவராக
அல்லது ஒரு விவசாயம் பண்ணுற ஆளாக இருந்தாலும் அவரிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருக்கணும். உங்களுடைய படிப்பை உயர்வாக எண்ணி கணவனை நாம் தரைக்குறைவாக எண்ணக்கூடாது. அதே போல் கணவன்மாரும் நீங்கள் உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் உங்கள் மனைவி சுமாராக படிச்சிருந்தாலும் நீங்கள் அவங்கள அலட்சியமாக எண்ணக்கூடாது. வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபு 4:6 பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு இருக்குது. 1 பேதுரு 5:5 அதை பார்க்குறோம். எனவே நீங்கள் பெருமைப்படும்போது கர்த்தரை உங்களுக்கு உறுதியாக எழும்பி விடுகிறார். வல்லமையான தூதன் அவன் பிசாசம் மாற காரணம் என்ன? இந்த பெருமை தான். இன்றைக்கும் பெருமை மனிதர்களை பிசாசாக மாற்றி விடுகிறது. அமெரிக்காவில் ஒரு போதகர் எனக்கு தெரியும், நான் நேரில் பார்க்கல, அவருடைய செய்திகளை கேட்டிருக்கேன். அவர் அமெரிக்காவில் அவர் நேவில் இருந்தார். நேவில் இருக்கும்போது குண்டு அடிபட்டு அவருடைய முகமெல்லாம் சின்ன பின்னமாகி ஒரு கண்ணை இழந்தார், ஒரு காதை இழந்தார். பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமான நிலைமைக்கு வந்துட்டார். அவர் அமெரிக்கா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்காங்க. அவர் நினச்சார், நம்ம மனைவி நம்ம நிச்சயமாக விவாகரத்து பண்ணிடுவா, நம்ம பார்த்தாலே அவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு நினைப்பான். ஆனால் அவருடைய மனைவி வந்து பார்த்து துர்நாற்றமாக இருக்குது, அசிங்கமான தோற்றத்தில் இருக்கிறாரு. அந்த அம்மா வந்து அவருடைய கன்னத்தில் முத்தமிட்டு, அத்தான் நான் இன்னும் உங்களை நேசிக்கிறேன், என்றென்று உங்களுடைய மனைவியாக இருப்பேன் அவர் சொன்னது. அவர் அதை கேட்டு சத்தமிட்டு அழுது விட்டார். இந்த நிலைமையில் என் மனைவி என்னை நேசிக்கிறாளே என்று, அதுதான் உண்மையான அன்பு. பெருமையாக அவர் எதையுமே அதுக்கப்புறம் சொன்னதே கிடையாது. எனக்கு வேதாம கல்லூரியில் பெங்களூரில் ஆசிரியராக இருந்த ஒருத்தர் உண்டு. அவர் மிக அழகாக இருப்பார், நல்ல படித்தவர். எதிர்பாராத விதமாக ஒரு ஆட்டோ ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவருடைய கையிலும் காலிலும் ஊனம் ஏற்பட்டது. இப்படி இருக்கிற நிலைமையில் ரொம்ப பரிதாபமாக இருந்தார், நடக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலைமையில் இவரை பார்த்து மிக அழகான ஒரு பெண் நர்ஸ் அவா இவரை திருமணம் பண்ண முன் வந்தாள். அவள் தான் இவரை சக்கர நாற்காலியில் இந்த வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போவாள். அவர் எனக்கு டீச்சர். அவருடைய பெருமையெல்லாம் மாறி அந்த மனைவிக்கு எப்பவும் அன்பாக நடந்து கொண்டார். அந்த சகோதரியை ரொம்ப மெச்சிக்கிடணும். அவருடைய பெருமையெல்லாம் ஒரு காலத்தில் நான் ரொம்ப அழகு படித்தவனு நினச்சதெல்லாம் மாறி கடைசி அவர் ரொம்ப ஹேண்டிகேப் சுச்சுவேஷனில் வரும்போது அந்த சிஸ்டர் எனக்கு தெரியும், அது நல்ல பார்க்க அழகாக இருக்கும் நர்ஸு. ஆனால் அவரோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்தாருங்க. யோபில் சொல்லியிருக்கு, மனுஷனுடைய பெருமை அடக்கவும் செய்கிறார் என்று யோபு கூறுகிறார். மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். பெருமையானவர்களை பேசுகிற நாவை கர்த்தர் அறுத்து போடுவார்னு சங்கீதம் 12:3 இருக்குது. பெருமையை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார்னு சொல்லி நீதிமொழிகள் 8:13 பார்க்குறோம். பெருமை உள்ளவனை பார்க்கிறோம், பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று பிரசங்கி 7:8 பார்க்குறோம். இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் பல சுபாவங்களில் ஒன்று பெருமை. அது நம்ம மார்க் 7:21-23 பார்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கு, வசனம் சொல்லுது. பிலிப்பியர் 2:3 தங்களில் எவன் பெரியவன் என்று சீஷர்கள் வாதிட்டு கொண்டிருந்த போது இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவர் சீசருடைய கால்களை கழுவி தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பெருமை உங்கள் குடும்பத்தினுடைய உறவை பாதித்து விடக்கூடாது. பெருமையினால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்பட ஒரு நாள் இடங்கூடாது. தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது நான் பேச வரும்போது புத்தியினம் அல்லது மதிகேடு. ஆண்டவர் தந்திருக்கிறதான அறிவை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பயன்படுத்துவதுதான் ஞானம். அநேக கணவன்மான் மனைவிகள் ஞானமில்லாமல் புத்தினமாய் பேசுவதால், ஞானமற்று நடந்து கொள்வதால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருகின்றன. ஞானமற்று மனைவி
கணவன் பசியுடன் வருகிறான். அந்த நேரத்தில் எதை சொல்லணும்னு அவளுக்கு தெரியணும். அவர் உணவு உண்ட பின்பு சில பிரச்சனைகளை சொல்லலாம். அவர் பசியோடு வரும்போதே குடும்ப பிரச்சனைகளை சொன்னால் அவர் எரிச்சப்படுவார், சண்டை வரும். ஆகவே எதை எந்த நேரத்தில் பேசணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புத்தினமாக பேசி பிரச்சனையை நாம் இழுத்து விடக்கூடாது. யோபின் மனைவியை பற்றி பாருங்கள். யோபு 7000 ஆடுகளையும் 3000 ஒட்டகங்களையும் 500 ஏர்மாடுகளையும் 500 கழுதைகளையும் 10 பிள்ளைகளையும் பெற்ற ஒரு பெரிய செல்வ சீமான். அவன் ஒரு நாளிலே எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாவற்றுக்கு மேலாக அவனுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்பட்டது. உச்சந்தலைந்த உள்ளங்கால் வரையில் அவனுக்கு கொடிய பருக்கள். இந்த நிலைமையில் அவனுடைய மனைவி அவனுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் என்ன சொன்னான், இன்னும் உத்தமத்திலே நீர் நிலைத்திருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்றார். இது யோபு 2:7-9 பார்க்க. ஆறுதலாக இருக்க வேண்டிய மனைவி எவ்வளோ மோசமான வார்த்தைகளை பேசினதுனால அவனுக்கு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அப்போ எல்லாவற்றையும் இழந்தவன், எல்லாவற்றுக்கும் மேலே சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான். இந்த நிலைமையில் ஆறுதல் சொல்ல வேண்டிய மனைவி இவ்விதமாக சொன்னதுனால அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் யோசிப்பார். ஆகவே நம்ம வார்த்தைகள் எந்த நேரத்தில் எது பேசணும் தெரிஞ்சிருக்கணும். சகோதரிகளே, கணவனின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேதனை உண்டு பண்ணக்கூடிய எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 11:22 பார்க்குறோம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ, அவள் பார்க்க அழகாக இருக்கிறா, ஆனால் அவள் புத்திரமாக நடக்கிறதுனால பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்னு இருக்குது. ஆகவே நீங்கள் அழகாக இருந்தால் போதாது, ஞானமாக நடக்க ஞானமாய் பேச பழகணும். சாராள் ஒரு புத்தினமான காரியத்தை செய்தார். ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளை தருவேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் காலங்கள் கடந்தபோது அவள் பொறுக்க மனதில்லாமல் ஆகாரி தன் புருஷனுக்கு மறுமொழியாட்டியாக கொடுத்தாள். அந்த நாட்களில் பலதார மன என்பது வழக்கமாக இருந்தாலும் இது மனைவியே ஆகாரம் அவனுக்கு கொடுக்குறாள். அவனும் அதை கல்யாணம் பண்ணான். அதனால் வந்து தான் இஸ்மேல் இன்றைக்கு சண்டை அதனால் தொடர்ந்து நடக்குது. ஒரு ஞானமற்ற செயல்னால் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பிரச்சனைகள். அதுபோல் கணவன்மாரும் ஞானமற்றவர்களாக நடக்கக்கூடாது. மனைவி தலைவலி உடல் வலி என்று படுக்கும்போது அவளை பரியாசமான வார்த்தைகளினால் பேசக்கூடாது. நாம் சுகமில்லாமல் இருக்கும்போது எவ்வளோ கவனிக்கிறா, அவள் ராத்திரியெல்லாம் தூங்காமல் இருந்து நம்ம கவனிக்கிறா. ஆனால் அந்த நேரத்தில் மனைவி வியாதிப்படும்போது சிலர் கண்டுக்கிடவே மாட்டாங்க. சிலர் வீட்டுக்கு போதிய பணம் கொடாமல் வெளியே போய் அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டா குடும்பமாக போய் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. ஆனால் சில தங்களுடைய நண்பர்களுக்கு தங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு செய்கிற செலவு கூட மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டாங்க. இதனால் இவங்க எவ்வளவு வேதனையை உண்டு பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுபோல் சிலர் மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக கேவலமாக பேசுவான். இவள் மோசமான பிள்ளை, இவளை கல்யாணம் பண்ணதுக்காக வருத்தப்படுறேன் என்று பலர்கிட்ட சொல்லுவான். அவட்ட சொல்கிறது வேறு, பலர்கிட்ட சொல்லி கேவலப்படுத்துவான். நீதிமொழிகள் 14:17 முற்கோபி மதிகேட்டை செய்வான் என்று இருக்குது. கோபம் வரும்போது என்ன பேசுறன்று வரை இல்லாமல் போயிடும். ஆகவே கவனமாக ஞானமாக செயல்பட வேண்டியது அவசியம். நாபாலை பற்றி பார்க்குறோம் வேதத்தில். நாபால் ஒரு பெரிய பணக்காரன். அவன்
ஒரு விருந்து செய்கிற அவங்களுடைய இதுகளுக்கெல்லாம் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிறது. அந்த நாட்களில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்துவாங்க. பெரிய பணக்காரன் அந்த நேரத்தில் தாவீது அவங்ககிட்ட போய் ஆட்களை அனுப்பி கொஞ்சம் அவன் நன்மையிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டுவா, நம்ம அவனுக்கு எவ்வளோ உதவி செய்யிருக்கோம், அவனுடைய மந்தைகளை நாம் ஒரு நாளும் தொடலை, அவங்கள பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறேன்னு சொல்லி சில ஆட்களை அனுப்பி கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு வர சொல்கிறான். ஆனால் அவன் புத்தீனமாக பேசுனதுனால தாவீது ஆயுதம் அழிந்து அவனை இன்னைக்கு அழிச்சிடன்னு நினச்சி புறப்படுறான். அதை கேள்விப்பட்டு தானே அவனுடைய நாபாலுடைய மனைவி உடனே அவள் புத்திசாலித்தனமாக நடந்து அவள் தாவீதிட்ட வந்து அவனை வணங்கி என் புருஷன் செய்த தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது, அவன் ஏதோ புத்தீனமாக பேசிட்டான்னு சொல்லி அவள் பல பொருட்களை தாவீது கொடுத்ததுனால தாவீது அந்த நேரத்தில் அமைதியானான். அந்த புத்திசாலித்தனமான பெண் இருந்ததுனால அன்றைக்கு நாபால் பாதுகாக்கப்பட்டான். பின்பு அவன் கேள்விப்பட்டு மனசில் பாதிக்கப்பட்டு அவன் சில நாட்களை இறந்து விட்டான். எப்போதும் புத்தீனமான பேச்சு, புத்தீனமான வார்த்தைகள், சண்டை போட்டால் புத்தீனமான சண்டைகள் ஏற்படுது. 2 தீமோத்தேயு 2:23 புத்தீனமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டையை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவர்களுக்கு விலகிறேன்னு சொல்லியிருக்கிறது. ஆகவே புத்தீனமான வார்த்தைகளை பேசக்கூடாது, மதிகேடான வார்த்தைகளை பேசக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள பழக வேண்டும். நீதிமொழிகள் 15:2 மூடரின் வாயோ புத்தீனத்தை கக்கும் என்று இருக்கிறது. பேதையர் புத்தீனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள் என்று இருக்குது. சாலமோன் எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளோ பெரிய அறிவாளி, அவன் மிக சிறந்த அறிவாளி. நீதிமொழிகள் எழுதுனா, பிரசங்கி எழுதுனா, உன்னத பாட்டு எழுதுனா, அவனை போல ஒரு ஞானவான் இல்லை. அவன்தான் தேவாலயத்தை கட்டினான், ஆனால் அவன் குடும்ப வாழ்க்கையில் சரியில்லாமல் போயிட்டான். அதுதான் வேதனை. எவ்வளோ ஞானமானாக இருந்தாலும் அவன் குடும்பத்தில் சரியாக கவனிக்காதனால பல புறஜாதிய பெண்களெல்லாம் கல்யாணம் பண்ணி வயசான காலத்தில் அவங்களுக்கு கோயில்களை கட்ட, விக்கிரக கோயில்களை கட்ட அவைகளை போய் இவனும் ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வேதம் சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய புத்திசாலி, எவ்வளோ பெரிய ஞானவான், அவன் இப்படி எப்படி போனான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ ஞானமாக இருந்தாலும் அதை அபியாசப்படுத்தணும். இவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது, எத்தனை நீதிமொழிகளை எழுதினான், ஆனாலும் அவன் தன் குடும்ப வாழ்க்கையில் அதை கை கொள்ளலை. அதனால் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொல்கிறான். அவ்வளோதான் அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் புத்தீனமான காரியங்களை விட்டு விலகுங்கள். அவனுடைய குடும்பத்தில் ஞானமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சுபாவம் மதிகேடாக இருக்கக்கூடாது, புத்தீனமாக இருக்கக்கூடாது. நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்களுடைய சுபாவத்தினால் பிரச்சனைகள் வரக்கூடாது. சகோதரிகளே, உங்களுடைய பேச்சில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சு அநேகருக்கு வேதனை உண்டு பண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. குடும்ப உறவு உங்களுடைய புத்தீனத்தினால் பாதிக்கப்படக்கூடாது. இருவரும் ஒருவருக்கொருவர் மனம் திறந்து பேசி புத்தீனமான காரியங்கள் இருந்தால் அதை ஞானமாக நடக்க ஆவணம் செய்யுங்கள். இருவரும் கூடி பேசுங்கள். நீங்கள் தப்பாக நடந்ததுக்கு உடனே மனம் திரும்பி மனைவியிடத்திலேயோ கணவனிடத்திலேயோ
நீங்கள் பேசி ஒப்புரவாகுங்கள். உங்கள் புத்தினத்தை நீங்கள் எப்போதும் நியாயப்படுத்தாதிருங்கள். ஆகவே இந்த செய்தியை கேட்குற குடும்பங்கள், கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த செய்தியை கேட்கிறதான சகோதர சகோதரிகள் குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஞானமாய் நடக்க கிருபை தாரும். அவருடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்போது இதை மனதில் கொண்டு செயல்பட உதவி செய்யும். ஒருபோதும் பெருமையானவர்களை பேசாதபடி, ஒருபோதும் புத்தினமான காரியங்களை பேசாதபடி கவனமாக இருக்க உதவி செய்யும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. கேட்கிற எல்லாருடைய செய்தியை ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. இந்த செய்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.